பிடியதன் உரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷியர். எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நமக்கு என்றைக்குமே அது அற்புதமான பலன்களை தரும்னு சொல்லுவாங்க. இதுதான் பெரியவங்களுடைய வாக்கு. நம்மளுடைய சிவசூத்திர வகுப்பு ரொம்ப விசேஷகரமாக, ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நான் சொன்ன இந்த 10 நாள் சிவசூத்திர வகுப்பு, சிவகல வகுப்பு அனைவரையும் ஒரு பெரிய மாற்றத்தை, லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். தினம் தினம் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். இதை நிறையா பேர் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நாள் எப்படி இருக்குது, என்னுடைய ராசி எப்படி இருக்குது, எனக்கு நட்சத்திரம் எப்படி இருக்குது, பஞ்சாங்க குறிப்பு எப்படி இருக்குது, ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய தர்மசாஸ்திர வழிபாடுகள் என்னென்ன, தாந்திரிக வழிபாடு என்ன, எத்தனையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து வீட்டில் வந்து வாஸ்து ரீதியாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது மன சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய வாஸ்து தீபம், அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். அதாவது வீட்டில் வந்து ரொம்ப மன சங்கடங்கள் இருக்குது, என்னமோ வீடு வந்து என்னால் கட்ட முடியல, எனக்கு வந்து கட்டி இடுத்து எனக்கு அதுக்குண்டான பணம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, ரெண்டு விஷயங்கள் பண்ணலாம். அதாவது வாஸ்து தீபம், விஷ்ணு தீபம்னு ரெண்டு போடலாம். ஒன்று வந்து இந்த வாஸ்து தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாஸ்து பகவானுடைய படத்தை வைத்து கொண்டு அந்த இடத்துல கோலம் விட்டு தினம் தீபம் போடுறது. அது வந்து கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கிலும், அதே மாதிரி வட கிழக்குலேயும் இது ஏற்றுறது, தினம் ஏற்றுறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தது விஷ்ணு தீபம்னு சொல்லுவா. இந்த விஷ்ணு தீபம்னா என்ன, இது ஆன்மீக தகவலில் நம்ம பார்ப்போமே. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம சாதாரணமாக பார்த்துட்டோம்னா, சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது, சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது அர்க்கியம்னு சொல்லி விடுவாங்க. அந்த அர்க்கியம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுவாமிக்கு விடக்கூடிய தீர்த்தம், அந்த தீர்த்தம் தான் அர்க்கியம்னு சொல்லுவாள். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தண்ணி கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது, அதே போன்று தான் அர்க்கியம் பாத்தியம்னு சொல்லுவாங்க. பாதத்தை கழுவிடுறதுக்கு பாத்தியம்னு சொல்லுவாள். அதே மாதிரி அர்க்கியம்னு சொன்னால் அந்த ஜலத்தை விடுறது, அல்லது அந்த ஜலத்தை எப்படி குடிக்கிறது கொடுக்குறோமோ அதே போன்று, அதுதான் அந்த பூஜையில் இருக்கக்கூடிய அர்க்கியம்னு சொல்லக்கூடியது. இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, நம்ம வந்து மாதத்தில் தனுசு மாதம்னு சொல்லுவாதா, தனுர் ராசி, இதில் தமிழ் மாதம் என்ன, தனுசு ராசிக்குண்டான தமிழ் மாதம் என்ன, தனுசு ராசிக்குண்டான தமிழ் மாதம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. நம்ம மனிதர் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. எப்போவுமே தோல்வி தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை இந்த கதை ரொம்ப ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு மாணவன் கடை நிலை படிப்பில் இருந்துட்டு இருக்கான், அந்த படிப்பு அவனுக்கு ஏறவே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசித்து 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 பார்த்துட்டு இருக்கான். அப்படி யோசித்து யோசித்து பார்க்கும்பொழுது தனக்கு ஆர்வங்கள் பூரா பார்த்தீங்கன்னா வரையிறதுல போயிடுது. அப்படி வரையிறதுல போய் கொஞ்ச நாள் கொஞ்சம் பேர்கிட்ட கற்று 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 அதுக்கப்புறம் வரைய கார்ட்டூன்லாம் வரைய ஆரம்பித்தோம். அந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப அழகழகாக வரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவன் அண்ணாட்ட சொல்லி ஒரு அற்புதமான கார்ட்டூன் வரைஞ்சால், அந்த கார்ட்டூனை வரைஞ்சி தன்னுடைய பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, பொறாமையின் காரணமாக என்ன பண்ணுறா, அவருடைய சிறு நண்பர்கள் அந்த கார்ட்டூனை பூரா மாற்றி வச்சுட்றா. அதனால் இவருக்கு ஒரு பெரிய விரக்தி ஆகிறது. திருப்பியும் கார்ட்டூன் எடுத்து ஆரம்பிக்கிறார், அதில் பெரிய நஷ்டமாயிடுறது. மனசில் ரொம்ப வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு, கையில் 10 பைசா கிடையாது, அப்படியே உட்காந்துட்டுருக்க, என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த அந்த நபருக்கு தன் வீட்டினுடைய ஒரு முக்களை பார்த்துட்டேன்னா, ஒரு எலி, அந்த எலி வந்து அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு எடுத்துகிட்டு குடு 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 குடுன்னு ஓடுறத பார்க்குறாரு. சந்தும் பொந்தும் இங்கேயும் அங்கேயும் ஓடுறத பார்க்குறாரு. இதுலேருந்து அவருக்கு ஒரு ஆராய்ச்சி தோணித்து உடனே ஒரு பேப்பர் எடுத்தார், ஒரு பென்சில் எடுத்து அந்த எலியை வந்து வரைய ஆரம்பிக்கிறார். அப்படி வரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, அவருக்கு அடடைய பரவாயில்லையே, இது ரொம்ப விசித்திரமாகவும் விசேஷமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அண்ணா தெரிந்தவாட்டெல்லாம் கொஞ்சம் பணத்தை வாங்கி அவரே ஒரு கார்ட்டூனாக வரைஞ்சி அந்த கார்ட்டூனை ஒரு
ஒரு சின்ன குழந்தைகள் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன இதை உருவாக்குறார். ஒரு அந்த கார்ட்டூன் ஃபிலிமை உருவாக்குறார். உருவாக்கும் பொழுது தான் தெரியுது அது இன்னைக்கு உலகமெங்கும் பிரபத்தியானப்பட்டது. இன்னைக்கு பார்த்துட்டேன்னா நம்ம வந்து இந்த கார்ட்டூனில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு டிஸ்னி இல்லையா, இன்னைக்கு உலகமெங்கும் ஹாலிவுட் வரைக்கும் இன்றைக்கி பிரபல்யமான அந்த டிஸ்னி வந்து பார்த்துட்டேன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த கஷ்டப்பட்டு இன்றைக்கி அந்த எலியை பார்த்து வரைந்தவர் தான். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி உலக அளவில் பிரபல்யமாக இருக்கக்கூடியவராக இருக்கார். ஆக இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி எதுவும் இல்லையேன்னு கவலைப்பட்டுருப்போம். கவலைப்படாதீங்க, வெற்றியாக முடியும், ஜெயிக்க முடியுங்கிறத இந்த அற்புதமான இந்த கதை ரொம்ப உபயோகரமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி குட்டி ஸ்டோரியினுடைய முக்கியத்துவம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2/6/2021 ஸ்ரீபல வருஷம், வைகாசி மாதம், 19 திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். 9:59 வரை பின்பு புரட்டாதி. இன்றைய திதி சப்தமி. 6:26 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் கடகராசி. நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்தமி காலையில் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் அஷ்டமி. இந்த சதய நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். ஒரு காரியத்தை எடுத்து அது ஜெயித்தாகணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். தொழில் சம்பந்தமான பேச்சு, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக, கெமிக்கல் சம்பந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஆராய்ச்சி கல்வியெல்லாம் படிச்சுட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பரம விரோதின்னு நினச்சிட்டு இருப்பா, அவள் யதார்த்தமான நண்பராயிருவா, யதார்த்தமான நண்பரானவா நமக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டுருக்காளுன்ற கவலைகள் இருந்துகிட்டுருக்கும். இந்த மாதிரி இரண்டு விதமான தன்மைகளும் பார்த்துட்டுருப்பீங்க. டெய்லி அதாவது தின நாளிதழ் சம்பந்தமான இடங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், புதிய வாய்ப்புகள்லாம் தேடுறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. தினப்பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைவான நாள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில சில பெரிய பொறுப்புகளில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுறது, இருந்தாலும் நம்மளுடைய கடமை நம்ம செஞ்சாகணுங்கிற முயற்சிகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். மருத்துவராக இருந்துருக்குவா, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்திருக்கா, வீடு இடமாற்றம் நினச்சிட்டு இருக்கிறவளுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. யதார்த்த பிரச்சனையெல்லாம் அதிலிருந்து வெளியில் வாங்க, நிச்சயம் நல்லது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2. வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களே, தனம் தரும் கல்வி தருங்கிற மாதிரி பண வரவுகள் கூடுறதுக்குண்டான அற்புதமான நாள். எடுத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடியதாக இருந்துருக்கும். சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக பணம் கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு பண வரவுகள் உண்டு. அதே சமயத்தில் பேங்க் சம்பந்தமாக லோன் எதிர்பார்த்துட்டுருக்கோம், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி வாகனம் வெஹிக்கிள் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஹவுசிங் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்குண்டானதாக இருந்துருக்கும். சில வியாபார முடக்கங்கள் இருக்கிறவாளுக்கு திரும்பி பண வரவுகள் கூட வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடம்பு உபாதை இருந்துருக்கிறவாளுக்கு உடம்பு உபாதையிலிருந்து வெளியில் வருவாங்க. வீட்டில் கல்யாண சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க. மூதாதையருடைய சொத்து, பூர்வீக சொத்து, அது சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும். வழக்குகளில் வெற்றியாவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4. நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி துர்கை வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே, யதார்த்தமான பயம் நட்சத்திரம் 4, பூசம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் இது செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் இருக்கும். குழப்பம் இருந்தாலே காரியத்தை தள்ளி போடுங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அது உண்மை தான். மனசில் குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை 2-3 நாள் தள்ளி போடணும். ஏதேனும் வாகனத்தை மாற்றி கொடுக்கும்பொழுது 1-2 முறை நம்ம செகண்ட்ஸ் வண்டி எடுக்கிறோம், அல்லது இதை பொருளை வாங்குகிறோம், அந்த பொருள்னால நமக்கு பிரயோஜனம் இருக்கா, இந்த காசுக்கு இது வர்த்தாக தான் அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 2-3 நாள் கழிச்சு அது வாங்கிக்கலாம், அவசியம்னா வாங்கிக்கலாம், என்னென்ன விட்டுடலாம். அந்த மாதிரி இந்த காரியத்தை தள்ளி போடுறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பாருங்கள்.
சில நேரங்கள் தப்புன்னு பண்ண விஷயத்தை அதை சரி செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி பிரயாண தரவே தவிர்த்துக்கோங்க. கடகராசி என்பர்கள் டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறமூதா. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடுங்க. கடகராசி என்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி நேரில் சில நேரங்கள் யதார்த்த கோபங்கள் இருக்கும். என்ன பேசினாலும் திருப்பி திருப்பி பேசுகிறாள், இப்படி பண்ணுறாள், அப்படி இன்ட்ரேஷனாக இருந்துருக்கின்ற யோசனைகள் மனசில் இருக்கும். மாறிடும், கவலைப்படாது. சில நேரங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக பேசுவாள். ஆனால் யதார்த்தம் வந்து நம்மளுடைய உத்தியோகத்துக்கு சரிபடுமான்னு கேட்டால் இல்லை. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இவர் வேலையவே கவனிச்சுட்டுருக்கா, வீட்டில் கவனிக்கலையேங்கிற கவலைகளும் இருந்துருக்கும். அதெல்லாம் மாறிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும்போது அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமான சில பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா பாசம் வச்சவா தான் இன்றைக்குமே திட்டுவாங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதில் பெருசாக இருக்காது. இன்றைக்கி சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்து அந்த குழந்தை மாதிரி மாறிது. பிறருக்கு நிறைய பெரிய ரோல் மாடலாக இருந்துட்டுருப்பில். அதனால் நீங்களே எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தை ஒன்று ஒன்று கவனமாக செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். படிப்பு சம்பந்தமான, அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா உடை சம்பந்தமான, படிப்பு உடை சினிமா சம்பந்தம் அரசியல் சம்பந்தமாக இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடுவர். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு அனுகூல்யமான வேலை மாற்றங்கள் உண்டு. சில நேரம் அலைச்சல்கள் இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன்னா நிறையா பேர் இந்த தூக்கம் இல்லாமல் இருந்துருப்பா, சில பேர் நிறைய தூங்குவான். இந்த மாதிரி விஷயங்களில் ஏன் எனக்கு மாறுதல் வரணும், எனக்கு இதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும், இதிலேருந்து கொஞ்சம் மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் அடையக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் யார்கிட்ட பேசும்பொழுதும் பழகும்பொழுதும் சற்று கவனம் என்பது தேவை. கோபித்து கொண்டு சில விஷயத்தை அப்படியே விட்டுட வேண்டாம். அதனால் நமக்கு நஷ்டங்கள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. லாபத்தை நோக்கி செல்லும் பொழுது சிலதை சகித்து கொண்டு தான் ஆகணுங்கிற விஷயத்தை மனசில் எடுத்துட்டேன்னா ரொம்ப நன்னதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுது கவனம் என்பது தேவை. இதை விட அந்த கம்பெனியில் எனக்கு நிம்மதி தருமா, எனக்கு சம்பளம் நல்லா இருக்குமா, எனக்கு நிரந்தரம் இருக்குமா, கம்பெனியோட ரெப்புடேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் கன்னிராசி என்பர்கள் நகைச்சுவையாக பேசும்போது கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு தினம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களை, பெருமையான நாள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாது உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரம் மன சங்கடங்கள்லாம் போகும். யாராவது ஆறுதலுக்கு பேச மாட்டாளா நினைப்பேன். ரொம்ப அன்பானவா, பிரியமானவா, கூட பிறந்தவா, அது மாதிரி யாராவது பேசினான்னா மன நிம்மதியாகும். யாராவது சண்டை போட்டாலே சே என்னடா இது, நம்மளே வருத்தத்தில் இருக்கோம், இவா போய் சண்டை போட்டுருந்தாலே. நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற திங்கிங்கெலாம் இன்றைக்கி நிறையா இருக்கும். பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியும், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவளுக்கு வெற்றியும், புதிய தொழில் பற்றிய சிந்தனை அதுக்கு முதலீடு பண்ணுறவளுக்கு நல்ல முயற்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, வரவு ஒரு பக்கம் இருந்தால் செலவு இன்னொரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும். வளவு எட்டனா செலவு பத்தனான்றத யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டு இருப்பீங்க. குழந்தையில பார்த்தா குழந்தை மாதிரி மாறிடுவேன், பெரியவங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி மாறிடு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பீங்க. வீடு பெருசாக கட்டணும், வாகனம் பெருசாக வாங்கணும், நமக்காக இல்லை, எல்லாமே என்னுடைய குழந்தைகளுக்காக அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூலியம், பெரிய பெரிய பொறுப்புகளில் வகிச்சுட்டு இருக்கவா, நாலு பேர் ஹெல்ப் கேட்கும்போது நம்மளால் செய்யாமல் இருக்க முடியாது, அவளுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். பண சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக, திருமணத்துக்காகவும், அவளுடைய மருத்துவ செலவுக்காகவும் உங்களால் முடிஞ்ச நன்கொடையோ அல்லது உங்களால் முடிஞ்ச பண உதவியோ பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள், ரொம்ப நாள் கழிச்சு அவள் அவங்கள பந்து பார்ப்பா, அதுக்கப்புறம் அவகிட்ட நல்லா பேசுவீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடுங்க விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், தனுராசி நேர்களே, நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா ரொம்ப நாளாக இந்த ஆசை இது சாப்பிட்ணும் சாப்பிட்ணும்னு நினச்சிட்டுருக்கேன். அதை விரும்பி சாப்பிடுவா, வாங்கி சாப்பிடுவா, செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுமாதிரி கூட இருக்கிறவாளுக்கு தான் சேர்த்து வச்ச பணத்தின் மூலமாக ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா அவளுக்கு ஏதேனும் இதை வாங்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக சேர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இத்தனை நாள் பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருந்தால் இனிமேல் சேமிக்கிறதுக்குண்டான முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்குள்ளே தோணும். சில அலைச்சல்கள், மன கஷ்டங்கள் இருக்கும். பிறரை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க.
அதாவது இவாளை வச்சு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் ஏன் இப்படி இருக்கோம் இந்த மாதிரி மாறணும்னு நினைங்க நிச்சயம் அது வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் பயந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் அதனால் ஏன் கவலைப்படணும் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நான் பல வர்ண நேரம் வழிபாட்டுக்கு உண்டானதையும் விநாயகப் பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க தனுராஜ் அன்பர்களே மகராசி நேயர்களே நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாள் நீங்கள் நட்சத்திரம் பார்த்துட்டுனா சாதகமான பலன்களை கொடுக்கும் பண வரவுகளை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு அதனால் முயற்சி எடுங்க நல்ல பண வரவுகள் கூட நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க சில பேர் பார்த்துட்டுனா பின்னாடி ஏமாத்துவாங்க கண்ணுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் கனவுகள் நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஒவ்வொன்றும் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக தெரியும் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைன் அகாடமி எடுத்துகிட்டு இருக்குவாங்க லாங்குவேஜ் ஸ்கில்லாம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க ஜிம் ட்ரெயினராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு இருக்கவங்க யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கோம் கோயில் அச்சராக இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு அனுகூலியம் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு மகரராசி என்பர்களுக்கு கும்பராசி நேயர்களே வெற்றி என்று சில காரியத்தில் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் செயல்முறைகளில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஒரு தடங்கள் சொல்லும்போது யோசிப்பீங்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் யோசித்து பார்த்து தான் ஒவ்வொரு காரியத்தை பண்ணணும் டக்குன்னு முந்தி மாதிரி அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறத எண்ணத்தை கொண்டு வந்துப்பீங்க முந்தி இருந்ததுக்கு நம்ம எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கும் நம்மளுக்குள்ளே இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கான்ற நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் கல்யாண காரியங்கள்லாம் பேசுவோம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தேதியை குறிக்கிறது நாளை குறிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா உடல் சோர்வுகள் நிறையா இருந்துருக்கும் அதை நினச்சி அப்பப்போ கவலைப்படவில்லை ஒன்றாகாது கவலைப்பட வேண்டியதில்லை ஸ்கின் சம்மந்தமான உபாதை இருந்துகிட்டுருக்கோம் கை கால் வலி இருந்துருக்கிறவாளுக்கு கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் மீனராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குனால் நல்ல நாள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியும் பண வரவுகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய காரியங்கள் பண்ணுவேன் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் உங்களை அறியாமே நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பாதைகள் போகக்கூடியதாக இருக்கும் எப்போவுமே நண்பர்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட கான்டாக்ட்ஸ் பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் இருந்தால் அந்த கான்டாக்ட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த கான்டாக்ட்ஸை வந்து பிரயோஜனமாக படுத்திக்கணும் நமக்கும் சரி அது மற்றவாளுக்கும் பிரயோஜனமாக படுத்தி கொடுக்கணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுவேல் அது நல்ல வேர்த்தியாகவும் பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முடியாதுன்னு காரியம் முடிய வைப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் 12 ராசிகளுக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது விஷ்ணு தீபம்ங்கிற தீபம் பற்றி நம்ம பேச போகிறோம் விஷ்ணு தீபம் நம்ம வாழ்க்கையில் ஸ்திதியை நடத்தக்கூடிய அதாவது நம்ம பிரம்மா வந்து சிருஷ்டிக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு ஸ்திதியை கொடுக்கக்கூடியவர் ருத்ரன் வந்து ஒடுக்கக்கூடியவர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திருமூர்த்தின்னு சொல்லுவாங்க அதில் மகாவிஷ்ணு ஸ்திதிகாரகன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வாழ்க்கையில் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நிறைய வருத்தங்கள் கவலைகள் அப்படிங்கிறது நமக்கு நிறையா இருந்துருக்கு இதிலேருந்து மாறணும் இதிலேருந்து தப்பிக்கணும் இதிலேருந்து ஜெயிக்கணும் எனக்கு பண வரவுகள் ஏற்படுத்தணும் எனக்கு வந்து எவ்வளவு இருந்தாலும் பத்துறது கிடையாது என்னன்னு தோன்றதில்லை நான் என்ன பண்ணுறது குடும்பத்தில் சண்டை வர்றது பொருளாதாரத்துக்காக இப்படி இருந்து வருத்தப்படுறவா எத்தனை பேர் இருப்பா இதற்கெல்லாம் விஷ்ணு தீபம் ரொம்ப விசேஷகரமான தீபமாக இருந்துருக்கும் இந்த விஷ்ணு தீபம் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது இரண்டு முறையில் நம்ம ஏற்றிக்கலாம் இந்த விஷ்ணு தீபத்தை ஒன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அழகாக சங்கு கோலம் போடுங்க இந்த சங்கு கோலம் போட்டுட்டு அந்த சங்கு கோலத்து மேலே கொஞ்சோண்டு துளசி வைக்கலாம் நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் துபாயில் இருக்கேன் மற்ற நாட்களில் நான் இருந்துகிட்டு இருக்கும்போது இங்கே பூக்கள் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் போய் ரொம்ப தூரம் பூக்கடை இருக்குது நாங்கள் வாங்கிட்டு வர முடியாது இப்போத்து சூழ்நிலை நான் வெளியில் போகக்கூடாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் எடுத்து பறிச்சுக்கோங்க இல்லைன்னு சொன்னால் அந்த சங்கு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அழகாக அந்த தீபத்தை வச்சுக்கலாம் விஷ்ணு தீபம்னு பேர் கிழக்கு இல்லை வடக்க பார்த்து ஏற்றலாம் விஷ்ணு மகாவிஷ்ணு மனசார வேண்டிட்டு நாராயணா 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 ஜெகத் பிரபு அப்படிங்கிறத நல்லா வேண்டிக்கோங்க ஸ்திதிகாரனான மகாவிஷ்ணுவை வேண்டிட்டு இந்த காலகட்டம் எனக்கு பெரிய துன்பமாக இருக்குது துன்பத்திலேருந்து நான் விடுதலை பெறணும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரணும் மன நிம்மதி கொடுக்கணும் பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கணும் நீ எப்படி ஹிருதயத்தில் மகாலட்சுமியை கொண்டு இருக்கிறாயோ அதே போன்று அந்த லக்ஷ்மியின் மூலமாக எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு மகாவிஷ்ணுவிட்ட வேண்டிக்கோங்க விஷ்ணு உடைய அனுக்கிரகத்தில் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தில்
நமக்கு நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும். எப்படியும் தினம் தினம் நீங்க வேண்டின்றிருக்கல் இந்த விஷ்ணு தீபத்தை ஏத்தி வழிபடுங்க. இது எப்ப ஏத்தலாம்? தினம் தினம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்தலாம், சாயந்திர நேரத்துல ஏத்தலாம். இல்ல சார், நான் ஒரு டைம் ஏத்துனா போதுமா? தாராளமா ஏத்தனா. எத்தனை நாட்கள்? 48 நாட்கள் ஒரு மண்டலம் ஏத்தி பாருங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் வரும், உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விஷ்ணு தீபம் ஏத்துற வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குருவாயில் நிறைய பேர் வச்சுருப்பான், குருவாயில் நிறைய பேர் வச்சுருப்பா கிருஷ்ண தீபம்னு சொல்லுவா. அதே போன்று நீங்களும் ஏற்றி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா, ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.